ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலியிலிருந்து நிரந்தரமாக வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ஒரு 10 விதமான குறிப்புகள் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதில் உங்களுக்கு எது ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக தலைவலியை நிரந்தரமாக வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதை எப்படி ரெடி பண்ணணும், எப்படி தடவணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க, அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலியிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான குறிப்பு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தலைவலி வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், உடலில் நோய் எதிர்ப்பு வந்து குறைவாக இருக்கிறது, மற்றும் வந்து பார்த்திங்கன்னா புகை மற்றும் காற்று மாசுபட்ட இடங்களில் நீண்ட நேரம் நம்ம இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வேலை செய்தல், மழை மற்றும் பனிக்காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு, இதனால் வந்து பார்த்திங்கன்னா தலைவலி வந்து கண்டிப்பாக நமக்கு ஏற்படும். இருசக்கர வாகனங்களால் அதிக நேரம் நம்ம பயணம், அதாவது பார்த்திங்கன்னா வண்டியிலையோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காற்று வந்து நம்ம உடம்புக்கு போகிற மணிக்கு அந்த வாகனம் சைக்கிள் இது மணிக்கு நம்ம பயணம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தலைவலி வரும். தலைக்கு குளித்து விட்டு நம்ம சரியாக தோட்டலாம் அப்படின்னா அந்த தலைவலி வந்து ஏற்படும். தலையில் நீர் கோர்த்து கொண்டு இருக்கிறனால கூட அந்த தலையில் வந்து நம்ம குளிச்சுட்டு தலையை நல்லா துவட்டாமல் இருந்தோம் அப்படின்னாலும் தலைவலி ஏற்படும். அந்த நீர் கோர்த்து கண்டிப்பாக இந்த காரணங்களால் தான் நமக்கு வந்து தலைவலி வந்து ஏற்படும். அதிகமாக டென்ஷன் ஆகிறது இதான் மேக்ஸிமம் வந்து காரணமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது பாக்டீரியா தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும். தலையில் நீர் கொடுத்து கொள்ளும் போது மூக்கடைப்பு, தலைபாரம், இருமல், சளி தொல்லை போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மழைக்காலங்களில் மட்டும் இல்லை, வெயில் காலங்களும் சில பேருக்கு அந்த சிஸ்டம் வேலை பார்க்குறாங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அந்த கொத்தமல்லியை வந்து நல்லா சாறு எடுத்து நம்ம முன் நெற்றி பகுதியில் நல்லா பத்தை போட்டுட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அந்த தலைவலியிலேருந்து நமக்கு நிவாரணம் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, திருநீற்று பச்சிலை சாறு, திருநீற்று பச்சிலைன்னு சொல்லி நம்ம மார்க்கெட்டில் கேட்டோம், இல்லை பொடியாக வந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். நாட்டு மருந்து கடையில் திருநீற்று பச்சிலை பொடின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா துளசி சாறு கூட சேர்த்து நம்ம வந்து அது கூட பச்சை கற்பூரம் சேர்த்து நெற்றில் நம்ம தடவணும் அப்படின்னா கண்டிப்பாக தலைவலியை வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசி, வேப்பிள்ளை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம நல்லா தண்ணி வந்து சூடுபடுத்தி அதில் நம்ம ஆவி பிடிச்சோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த தலைவலியிலிருந்து நமக்கு விடுபட்டு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கிராம்பு இருக்கு இல்லையா, கிராம்பை வந்து நல்லா மை போல் அரைச்சி நம்ம தலையில் வந்து தண்ணியில் நம்ம கலந்து பத்து போட்டோம் அப்படின்னாலே தலைவலியிலிருந்து கண்டிப்பாக நிவாரணம் கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய் நல்லா காய்ச்சி அது கூட சூடும் இல்லாட்டி விக்ஸு, சூடாக இல்லை அப்படின்னா விக்ஸு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். விக்ஸ்லாம் நமக்கு ரொம்பவே நல்லது. தலைவலிக்கு விக்ஸு சேர்த்து நம்ம வந்து தலையில் தடவிட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தலை பாரம் வந்து குறையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துளசி இலையோட ஒரு துண்டு சுக்கு லவங்கம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நம்ம அரைச்சி அதை நெத்தியில் தடவி பத்து பண்ணிக்கு போட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக தலைவலியை வந்து குறைச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கும் தண்ணீரில் காப்பி கொட்டை இருக்குல்ல அதை போட்டு நம்ம ஆவி பிடித்தோம் அப்படின்னா தலைவலிக்கு வந்து ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலையை வந்து நல்லா சாராக எடுத்து அது கூட கற்பூரத்தை போட்டு நம்ம நல்லா குழச்சி நம்ம தலையில் பூசிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தலைவலியை வந்து சரி பண்ணி கொடுக்கும். முள்ளங்கி சாறு எடுத்து அதை நம்ம குடித்தோம் அப்படின்னாலே தலைவலிக்கு வந்து ரொம்ப, முள்ளங்கி வாடை வந்து சில பேர்த்துக்கு சேராது, ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு அதை வந்து குடிச்சிட்டோம் அப்படின்னாலே தலைவலியை வந்து குறைச்சி கொடுக்கும். இஞ்சியை தட்டி வந்து பார்த்திங்கன்னா தலைவலி உள்ள இடத்துல நம்ம பற்று போட்டோம் அப்படின்னாலே தலைவலியை வந்து குறைச்சி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெற்றிலை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நொச்சி இலை, குப்பமேனி இலை, மிளகு, சுக்கு இவற்றெல்லாம் சாறு எடுத்து காய்ச்சி நம்ம தலைக்கு தேய்த்து குளிச்சு வந்தோம் அப்படின்னா தலைவலி வந்து நிவாரணம் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுக்குவோட பொடி இருக்கு இல்லையா, அதை பாலில் குழச்சி நம்ம நெற்றியில் வந்து தடவிட்டு வரப்போ கண்டிப்பாக வந்து தலைவலிக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். மிளகை வந்து நம்ம அரைச்சி பால் கூட கலந்து நம்ம தலையில் தேய்த்து வந்தோம் அப்படின்னா
தேய்த்து குளித்தோம் அப்படின்னா தலைவலிக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து கிராம்பு மற்றும் உப்பு பசும்பாலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம நெற்றியில் தடவிட்டு வரப்ப தலைவலியை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். எலுமிச்சம்பழத்தோட சாரை வந்து நல்லா நம்ம எடுத்து அதை வந்து நல்லா வடிகட்டி விட்டு, ஏன்னா நமக்கு அந்த கொட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வடிகட்டி விட்டு எடுத்துட்டு நம்ம தலையில் தடவணும் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலை பாரத்தை வந்து நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உப்பு ஒரு சிறந்த பொருள் அப்படின்னே சொல்லலாம். காலைல எழுந்திரிச்ச உடனே நம்ம உப்பை நல்லா நீரில் கலந்து அந்த நீரை வந்து நம்ம வாய் கொப்பிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வாய் வழியாகவே தொண்டையில் வந்து இருக்கக்கூடிய அந்த கொப்பளங்கள் தலைவலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். தலை பாரம் இருக்குது அப்படிங்கிறதும் அதையும் நீக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த காஃபி டீ இது எல்லாமே குடிக்கிறதுக்கிட்ட இந்த மணிக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ரொம்பவே நல்லது. இப்போ காஃபி டீ தான் குடிக்க போகிறீங்க அப்படின்னா அது கூட சுக்கு இஞ்சி இந்த மணிக்கு சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். தலைவலியை வந்து கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும். கழுத்து வலி இந்த மணிக்கு எது இருந்தாலும் நம்ம வந்து இந்த நான் சொன்ன அந்த பொருட்களை வந்து நீங்கள் அரைச்சி தடவிட்டு வந்தீங்க கழுத்து வலி மேலேயோ தலைவலி மேலேயோ தடவணும் அப்படின்னாலே நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக நான் சொன்ன அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நிரந்தரமாக வந்து உங்களுக்கு தலைவலியிலிருந்து நிவாரணம் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.